பட்டுக்கோட்டை அருகே குறி சொல்பவர் பேச்சை கேட்டு ஆறு மாத பெண் குழந்தையை வழிகொடுத்த வழக்கில் தாத்தா பாட்டி உள்ளிட்ட மூவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த நசுருதீன் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையே கொல்லப்பட்டுள்ளது வீட்டின் பின்பு பின்பக்கத்தில் உள்ள மீன் தொட்டி தண்ணீரில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த குழந்தையை போலீசுக்கு தெரியாமல் அடக்கம் செய்துவிட்டனர் என்பது புகார் ஆகும் அது குறித்து கிராம நிர்வாக அதிகாரி அளித்த தகவலின் அடிப்படையில் சேதுபாவ சத்திரம் போலீசார் சந்தேக மரணம் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குறி சொல்பவரின் பேச்சை கேட்டு குழந்தையை உயிர் பலி கொடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது சித்தி ஷர்மிளா வேகத்தின் கணவர் அசாருதீனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜி பட்டினத்தைச் சேர்ந்த முகமது சலீம் என்பவரிடம் குறிகேட்டுள்ளனர் அப்போது உயிர் பலி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என முகமது சலீம் கூறினாராம் அதனை நம்பி ஷர்மிளா பேகம் நள்ளிரவில் குழந்தை ஹாஜராவை அவரது தாய்க்கு தெரியாமல் தூக்கிச் சென்று மீன் தொட்டியில் அமிழ்த்தி வழி கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து ஷர்மிளா பேகம் அவரது கணவர் அசாருதீன் மற்றும் குறி சொல்லிய முகமது சலீம் ஆகியோர் மீது சேதுபாப்ச சத்திரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர் ஷர்மிளா பேகம் திருச்சி மத்திய சிறையிலும் அசாருதீன் முகமது சலீம் ஆகியோர் பாபநாசம் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க